ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அமெரிக்கா. ஆமாம், இந்த வீடியோவில் அமெரிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கன் ஃபிளாக் ஒரு 14 வயசு பையனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த அமெரிக்கன் ஃபிளாகில் மொத்தம் 50 ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 50 ஸ்டார்ஸுமே அங்குள்ள 50 மகான்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட தேசிய மொழி எல்லாருமே இங்கிலீஷ்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எதுவுமே கிடையாதான். அங்குள்ள மக்கள் அதிகமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவ்வளோதானா? அமெரிக்காவில் ஒரு தனி மனிதனோட மாத சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம இந்திய மதிப்பு கணக்கு போட்டால் 2,40,000 வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி அமெரிக்காவில் பண்ணுறாங்கன்னா, அங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். அமெரிக்காவில் இருக்க மக்கள் தொகையில் 1/3 உள்ள மக்கள் ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபேட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் மட்டுமே 60% மக்கள் இந்த மாதிரி ஃபேட்டாக தான் இருக்காங்களாம். அதுக்கு அவங்களோட உணவு முறை தான் காரணம்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பெரும்பாலான பெண்கள் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன ஆண்களை தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரும்பாலான பெண்கள் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன பெண்கள் தான் அதிகமாக திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் 40% குழந்தைகள் கல்யாணத்துக்கு முன்பாகவே பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மெக்டோனால்ட்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனம். இந்த நிறுவனம் அமெரிக்கா நிறுவனம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நிறுவனத்துக்கு உலக அளவில் 31,000 மேலே பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மெக்டோனால்ட்ஸ் நிறுவனத்தில் 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணால் மோட்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங். ஆமாங்க, அதாவது பொது இடத்தில் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவில் ஒரு ரூல்ஸ் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மூவிஸில் கூட புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் அதெல்லாம் எதுவுமே கிடையாதான். அமெரிக்காவில் ஸ்மோக்கிங் பண்ணுறது, அதாவது புகைப்பிடிக்கிறது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. 1492 கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் இவங்க இந்தியாவை கண்டுபிடிக்கும் பொழுது கண்டுபிடிச்சது தான் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவை கண்டுபிடிச்ச பிறகு யூரோப்பியன் மக்கள் தான் முதல் முதல்ல அங்கே குடி போயிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.